Okay, welcome to this class. நம்ம இந்த கிளாஸில் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் தமிழ் அறிஞர்கள் பற்றி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்போ நம்ம இந்த கிளாஸுக்கு போய்க்கலாம். முதல்ல வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்த்தோம். அவர் வந்து அது பார்த்தோம். தென் செகண்டு பார்த்தது வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கோன்னு பிரேமி, இதுக்கு எல்லாருக்குமே ரெண்டு ஸ்லைடு, ஒரு தலைவருக்கு ரெண்டு ஸ்லைடு, ஒரு அஞ்சாறு லைன் தான் வருது ஒரு ஸ்லைடில், ரெண்டு ஸ்லைட் போடலான்ட்டு இருக்கோம். கொஞ்சம் என்ன அடி, வி ஆர் கோயிங் டு ஆட் சம் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போது அந்த எக்ஸாம்பில் வந்து ஐயோ அந்த இன்ஃபர்மேஷன் விட்டோம் அப்படிங்கிற கூடாது. வாணிதாசன் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம். முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்களை பற்றி பார்த்தோம். இவங்களுக்கு வேணால் ரெண்டு ஸ்லைடு ஆல்ரெடி வந்துருச்சு. பட் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கண்டினியூடு கண்டினியூவேஷன் இருக்குது. தென் பாவேந்தர் பாரதிதாசன் அது இன்னொரு ஸ்லைட் போடலாம். நம்மகிட்டே என்கிட்டயே அவங்க அமிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பருதிமாட் கலைஞர் அப்படின்னு ஒருத்தர், இதே முன்னாடி பருதி, அவர் பாவலேறு, இவர் பாவலேறு, இவர் பருதிமாட் கலைஞர், வேறு ரெண்டு பேர் வேறு வேறு ஆளுங்க. பருதிமாட் கலைஞர், அப்புறம் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி பார்த்தோம். தேசிய விநாயகம் பிள்ளை, இவர் ரொம்ப ஃபேமஸான ஆளும், அவர் பற்றி பார்த்தோம். தென் அம்பேத்கர், மொத்தம் பத்து பேர் பற்றி நம்ம பார்த்தோம். இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்லைடு ஆட் பண்ண போகிறோம். இது ஒன்று, இது இஸ் வாட் வி ஹவ் சீன் இன் த ஃபஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். தமிழ் ஸ்காலர் டூ வந்து ஜியு போப் அப்படிங்கிறவர் பற்றி பார்க்கலாம். ஜியு போப் என்பவர் ஏப்ரல் 24, 1820 பிறந்திருக்கார். அவர் வேறு ஏதோ ஒரு நாட்டில் பிறந்திருக்கார். பிறந்து பிப்ரவரி 11, 1908 மறைந்தார். இவர் கொஞ்சம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்திருப்பார். ஏன்னா பொதுவாக நம்ம பார்த்த தலைவர்கள் எல்லாருமே 1870, 1880 பிறந்தவங்க தான் அதிகமாக பார்த்தோம். பட் இவர் 1820 பிறந்துட்டார். அப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ஜென்ரேஷன் முன்னாடியே பிறந்தவர். போப் கனடாவில் பிறந்து கிறிஸ்துவ சமய போதகராக தமிழ்நாட்டுக்கு வந்து 40 ஆண்டு காலம் தமிழுக்கு சேவை செய்தவர். இங்கே வந்தவர் கிறிஸ்தவ போதகராக வந்தவர், அப்போ தமிழ் மேலே உள்ள ஒரு பற்றுனால இங்கே இருந்துட்டார். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஸோ இதில் உள்ள இந்த நூல்களை படித்து ரொம்ப இவ்வளோ நல்லா இருக்கிறேன், Why not I translate it in Tamil, see in English? அப்படின்னு சொல்லி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர். அவரை பற்றியான குறிப்பு இது. ஓகே, அடுத்தது மறைமலை அடிகள் பற்றி பார்ப்போம். அடுத்த தலைவர் வந்து மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் ஜூலை 15, 1876 பிறந்து செப்டம்பர் 15, 1950 இறந்திருக்கார். புகழ்பெற்ற தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர், தமிழையும் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றவர். அப்படிங்கப்பா, சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர். அவர் ஆக்கிய நூல்கள் என்னென்னா, பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் அப்படின்னு ஒரு ஃபுட்டு பற்றி எழுதியிருக்கார். மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை அப்படிங்கிற பற்றி இரு தொகுதிகளாக எழுதியிருக்கார். இது 1933. மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. யோக நித்திரை அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. போன்ற பல இவரது நூல்கள் எழுதியிருக்காரு. இவரது நினைவு போற்றும் விதமாக சென்னையில் உள்ள ஒரு பாலத்துக்கு மறைமலை அடிகள் பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கான்னு கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கணும். பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கையில் அது வாழ்க்கை, அது ரெண்டு தொகுதி எழுதியிருப்பாராட்டிருக்கு. அப்புறம் மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை போன்ற எழுதிக்கார். யாரு, மறைமலை அடிகள். அவருக்கு இன்னும் கொஞ்சம் கண்டினியூவேஷன் இருக்குது பாருங்கள். மறைமலை கண்டினியூடு என்னென்னா, உயர் தனி செம்மொழியாம் தமிழை வடமொழி கலப்பின்றி தூய நடையில் எழுதி பிறரையும் ஊக்குவித்தவர். வடமொழி செல் சேராத மாதிரி அப்படி தூய தமிழில் எழுதினவர். பருதிமாட் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தின் இருபெரும் முன்னோடி தலைவர்கள். இந்த பருதிமாட் கலைஞர் தான் முதல்ல பார்த்தோம். அவரும் இந்த மறைமலை அடிகளும் முன்னோடி தலைவர்கள். எப்படி, அதாவது தூய தமிழ் செம்மொழி தலைவர்கள் அந்த மாதிரி. குல சமய வேறுபாடின்றி பொதுமக்களுக்கு கடவுட்பற்றும் சமயப்பற்றும் உண்டாக்கும் முறையில் சொற்பொழிவுகள் ஆற்றுவதில் வல்லவர். சைவ திருப்பணியும் சீர்திருத்த பணியும் செவ்வனே செய்து தமிழர்தம் உள்ளங்களில் நீங்காத இடம்பெற்றவர். 1950 செப்டம்பர் 15 தமது 75வது அகவையில் இறந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மூணு ஸ்லைடை நீங்கள் ஒரு முறை படிச்சிருங்க. ஜியு போப்பில் ஆரம்பிச்சு. எஸ் சார், ஜியு போப்
ஜிபோப் ஏப்ரல் 25 1820 பிறந்து பிப்ரவரி 11 1908 மறைந்தார். போப் கனடாவில் பிறந்து கிறிஸ்தவ சமய போதகராக தமிழ்நாட்டிற்கு வந்து 40 ஆண்டு காலம் தமிழுக்கு சேவை செய்தவர். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். வெரி குட். நெக்ஸ்ட் படி. மறைமலையடிகள். மறைமலையடிகள் ஜூலை 15 1876 இருந்து செப்டம்பர் 15 1950 வரை வாழ்ந்தவர். புகழ்பெற்ற தமிழ் அறிஞர், தமிழ் ஆய்வாளர், தமிழையும் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றவர். சிறப்பாக தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர். ஆக்கிய நூல்கள் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் 1921, மக்கள் நூற்றாண்டு, உயிர் வாழ்க்கை இரு தொகுதிகள் 1933, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி 1927, யோக நித்திரை போன்ற பல இவரது நினைவை போற்றும் விதமாக சென்னையில் உள்ள ஒரு பாலத்துக்கு மறைமலை அடிகள் பாலம் என பெயரிடப்பட்டுள்ளது. ஓகே, கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து காமராஜர். இவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கோம். காமராஜர் ஜூலை 15 1903 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றவர். 1954 தமிழக முதல்வரானார். 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்தார். இவர் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். இவருக்கு கருப்பு காந்தி என்று பெயர். கிங் மேக்கர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர். இவர் ஒரு படிக்காத மேதை. இவர் அதிகமாக படிக்கலை, ஆனால் அவர் ரொம்ப சிறந்த ஒரு, இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கலை. இவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் அப்பா இறந்ததுனால அவங்க மாமா தான் அவரை வந்து இது பண்ணிட்டு இருந்தார். அவங்க மாமா தான் இங்கே அவங்க மாமா தான் அவர் எடுத்து வளர்த்தினார். ஸோ அப்படி தான் அவர் படித்து அவர் இதானார். கடைசி காலத்தில் அவர் இறக்கும்போது அவர்கிட்ட ஒரு 2 ஷர்ட்டு 2 வேஷ்டியும் 150 ரூபாய் என்னமோ இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு தமிழக முதல்வராக இருந்தவர். அவருக்கு அவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்தவர். அவருக்குன்னு அவர் எதுவும் வச்சுக்கல. அப்புறம் ஒரு முறை அவர் தமிழக முதல்வராக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு மாதத்துக்கு 250 என்னமோ அனுப்புவார். அவங்க அம்மாவுடைய வாழ்க்கைக்கு 150 250 ஏதோ இருக்குது. அப்போ அவங்க அம்மா அவரோட கேட்டிருக்கார், இப்படா நீ முதல்வர் ஐட்டியடா, எனக்கு கொஞ்சம் அதிகமாக அனுப்புடான்னு கேட்டிருக்கிறார். அப்போ அவர் சொன்னாராமா, நான் முதல்வர் ஆயிட்டேன், அதுக்காக எனக்கு பணம்லாம், நான் அரசாங்க பணத்தை எடுத்தாலும் அனுப்ப முடியாது, எனக்கு இவ்வளோ தான் முடியும், இதை வச்சு நீ சரி பார்த்துக்க, இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த விருதுநகரில் அவங்க அம்மா எங்கே இருந்தாங்களோ அங்கே அவர் அப்படி அனுப்புவாராமா. அவர் அவங்க அம்மா கேட்ட அந்த ஒரு 100 ரூபாய் காசை கூட அவர் எக்ஸ்ட்ரா அனுப்பலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் காமராஜர் பற்றி. அடுத்தது பார்க்கலாம். சுவாதி ரமேஷ், வெல்கம். நாங்கள் வந்து தமிழ் அறிஞர்கள் தொண்டு பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவரையில் நம்ம இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தது வந்து ஜியு போப் அவர்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மறைமலை அடிகள் அவர்களை பற்றி பார்த்தோம். அவர்களை பற்றி கொஞ்சம் அதிகமான இது பார்த்தோம், மறைமலை அடிகளை பற்றி. அடுத்தது காமராஜர் பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர், உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, இந்த பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ இந்த பிபிடியில் எல்லாம் ஒரு ஸ்லைடு அளவுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். பட் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஸ்லைடு போட போகிறோம். அது போட்டு அது முடிவடையும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய விஷயம் இருக்கும். பட் குறிப்பாக வந்து அந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம போடுறோம். ஸோ இவர் வந்து இவர் ஒரு மக்கள் கவிஞர், உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற இந்த பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, இது ஏதோ சினிமா பாடலாக கூட இருக்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சினிமாவுக்கும் பாட்டு எழுதியிருக்கிறார். ஓகே, அடுத்தது வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் ஒரு நிமிஷம். வீரமாமுனிவர்
திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி ஆகிய நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இவருமே ஒரு நம்ம ஊர்க்கார் கிடையாது, வெளியிருந்து வந்தவர் தான், ஜீவ் போப் மாதிரி. இவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சிறப்பான பணிகளை செய்துள்ளார். தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்களுள் பல்துறை வித்தகராக திகழ்ந்தவர் இந்த வீரமாமுனிவர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கண்ணதாசன். கண்ணதாசன் இவர் சொற்சுவையும் பொருச்சுவையும் மிக்க சிறுகதைகளையும் பாடல்களையும் எழுதியுள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார். அதாவது நம்ம ராஜாக்கள்லாம் இருக்கும்போது அரசவை புலவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த அந்த கல்ச்சர் படி நம்ம தமிழக சட்டசபையிலையும் ஒரு அரசு கவிஞராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இப்போ கூட இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். தமிழக அரசவை கவிஞர்னு ஒருத்தரை வச்சுருக்கிறாங்க. திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார். 5000 மேற்பட்ட சினிமா பாடல்களை எழுதியுள்ளார். மத்திய மாநில அரசு விருதுகளையும் சாகித்ய அகாடமி விருதுவும் பெற்றவர். இவருக்கு கவியரசு என்ற சிறப்பு பெயர் உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் படிச்சிடலாம். யார், சுவாதி படிக்கிறீங்களா இல்லை இவங்க படிக்கிறாங்களா? இல்லை நம்ம படிக்கிறேன் சார். இது படிங்க, காமராஜர்லேருந்து படிங்க. முன்னாடி இது படிச்சிட்டோம் நாங்கள். இது காமராஜர்ல இருக்கு, ஒரே நிமிஷம் பெருசு பண்ணிடுறேன். ஓகே சார். ரொம்ப பெருசாயிடுச்சா? 18-20 பண்ண சரியா இருக்கும். எஸ் படிங்க சுவாதி. காமராஜர் ஜூலை 15 1903 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றார். 1954 தமிழக முதல்வர் ஆனார். 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்தார். இவர் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். ஓகே சார். இவருக்கு கருப்பு காந்தி, கிங் மேக்கர், கிங் மேக்கர் என்ற சிறப்பு பெயர்கள் ஒன்று உண்டு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். இவர் ஒரு படிக்காத மேதை. ஓகே, இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஒரு 2 ஸ்லைட் போட்டுருவோம். அடுத்தது படிங்க படிங்க சுவாதி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர், உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர். ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. இந்த பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓ, வெரி குட். அடுத்து அடுத்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி ஆகிய நூல்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறப்பான பணிகளை செய்துள்ளார். தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்களுள் பல்துறை வித்தகராக திகழ்ந்தவர். ஓகே, வெரி குட். அடுத்து கண்ணதாசன். இவர் சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்க சிறுகதைகளையும் பாடல்களையும் எழுதியுள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார். திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார். 5000 மேற்பட்ட சினிமா பாடல்களை எழுதியுள்ளார். மத்திய மாநில அரசு விருதுகளையும் சாகித்ய அகாதமி விருதும் பெற்றவர். இவருக்கு கவியரசு என்ற சிறப்பு பெயரும் உண்டு. கண்ணதாசன் வந்து ஒரு திரைப்படத்தை தயாரிப்பு கூட பண்ணியிருக்கார். அதை நான் அந்த பாயிண்ட்டை நான் அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன், வேண்டான்ட்டேன். அது அது ஏன்னா இங்கே தமிழ் அறிஞர்கள் அவங்க எழுந்ததுக்கு தானே மரியாதை. அப்போ காமராஜருக்கு ஏன் கிங் மேக்கர்னு பேர் வச்சது தெரியுமா? ஆமாம், அதாவது நேருக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனவர் லால் பகதூர் சாஸ்திரி. அந்த லால் பகதூர் சாஸ்திரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 1 இறந்துட்டார். அவருக்கு ஏதோ ஒரு ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம இறந்துட்டார். அப்போ யார் பிஎம் ஆகிறது அப்படிங்கிற அதுக்கு லாஜிக்கலாக காமராஜர் தான் ஆயிருக்கணும். ஆனால் காமராஜர் என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து இல்லை நான் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவே இருந்துக்கிறேன், அதுக்கு வந்து இவங்க இந்திரா காந்தியை நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி ஆக்கினவர். அது மட்டும் இல்லை, அப்போது வந்து பல மாநிலங்களில் யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்க காங்கிரஸில் ஆகணும் அப்படிங்கிறலாம் இவர் தான் ஒரு முடிவெடுத்திருக்கார். இவர் கரெக்டாக முடிவெடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. அதாவது நேருக்கு இவர் ரொம்ப க்ளோஸ் ஆனவர். நேர் எந்த ஒரு இதாக இருந்தாலும் இவரை கேட்பாராமா. ஒரு முறை ஒரு கதை இருக்கிறது, அவர் வந்து ஏதோ ஒரு இது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கணும், அதுக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்தா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க.
நாங்கள் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்து அப்புறம் நீங்கள் பணம் கொடுக்காமல் போயிட்டு என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் பணம் அட்வான்ஸாக கொடுத்தா தான் கொடுக்க அப்படின்ட்டாங்க. இல்லை எங்கள் நாட்டில் அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு பேங்க் வந்து கேரண்டி கொடுக்கணும், பேங்க் கேரண்டின்னு பேராக இருக்குது. அதாவது பேங்க் கேரண்டி என்ன, சப்போஸ் இந்திய அரசு கொடுக்கலைன்னா அந்த பேங்க் வந்து அந்த அந்த டிஃபென்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துரும் அந்த மாதிரி. அப்புறம் பேங்க் கேரண்டியே கேட்டிருக்காங்க, அப்போ இருந்த ஒரு பேங்க் கேட்டிருக்காங்க, அவங்க தர முடியாதுன்ட்டாங்க. இந்தியா கவர்மெண்ட்டை நம்பி நாங்கள் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பேங்க்கு இந்தியாவில் வந்து பிரான்ச்சஸ் இருந்துருக்குது. அப்போ நேரு வந்து இந்த இதை ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாராட்ருக்கு காமராஜர்கிட்ட. அப்போ காமராஜ் சொன்னாராம்மா, அவரோட பேங்க் நம்ம ஊரில் இருக்குல்ல, நம்ம ஊர்லேயே பேங்க் வச்சுட்டு நமக்கே கேரண்டி தரமாட்டேங்கிறாங்கன்னா எதுக்கு அந்த பேங்க் இங்கே, அந்த பேங்க்கை மூடிட்டு நீ போய் உங்கள் ஊருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறார். நேருவும் அதே மாதிரி, இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கள் ஊர்லேயும் பேங்க் பிரான்ச் வச்சுட்டு எங்களுக்கே தரமாட்டேங்கன்னு சொல்லி அப்புறம் அப்படி சொன்ன உடனே அந்த பேங்க்காரங்க கேரண்டி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டும் நம்ம இறக்குமதி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி ஒரு முறை காமராஜர் இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது இதில் கேரளாவில் நம்பூதிரி பாட் முதலமைச்சர், அப்போ அவர் சொல்லிக்கார், யோ எனக்கு வந்து தண்ணி வேணும் ஐயா அப்படின்னு இருக்கிறார், அதாவது நீர்ப்பாசனத்துக்கு. நீ அப்புறம் தண்ணி அப்புறம் தண்ணி கொடுத்தா நீ மின்சாரம் கொடுப்பியா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா நம்ம ஊரில் மின்சார உற்பத்தி அப்போ அதிகம், கேரளாவில் இல்லை. இப்போ கேரளாவில் மின்சார உற்பத்தி குறைவு தான், நம்ம ஊரில் அதிகம். அப்போது அப்புறம் வந்து சரி மின்சாரம் கொடுக்குற நீ இது நீ தண்ணி கொடு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் காமராஜர் சொல்லியிருக்கிறாரு, நீயே ஒரு ப்ரொபோசல் போட்டு அனுப்ப, நான் கையெழுத்து போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்ல, நம்பூதிரி பாடு நீ ப்ரொபோசல் போட்டு அனுப்ப, நான் கையெழுத்து போட்டு அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் அனுப்புகிறேன், நீ அப்புறம் கையெழுத்து போட்டுக்க அப்படின்னு இருக்கார். ஆனால் காமராஜர் சொன்னாராமா, யோ நான் ப்ரொபோசல் எழுதிடுறேன், நான் கையெழுத்து போட்டே அனுப்புகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கும் மேலே நீ கையெழுத்து போட்டுருவேன்னு சொல்லி, ஏன்னா நீ பேச்சு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அவர் அப்புறம் கையெழுத்து போட்டு அது சட்டமாச்சு அப்படின்றது ஒரு இருக்குது. ஸோ அந்த காலத்து அரசியல்வாதிகள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. இப்படி இப்போ நடக்குமா? இப்போ என்ன பண்ணால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணி, ஒன்று திருவனந்தபுரத்துலையோ அல்லது மெட்ராஸ்லேயோ மீட் பண்ணி அப்போவே கையெழுத்து போட்டு அப்போவே அந்த இதை மாற்றிக்கிறத நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த பரஸ்பர நம்பிக்கை இல்லாதது இது ஒரு காரணம். அந்த காலத்தில் காமராஜருக்கும் நம்பூதிரி பாட்டுக்கும் அவ்வளோ ஒரு பரஸ்பர நம்பிக்கை. இவர் கொடுத்த சொல்லை மாற்று சொல்லு காப்பாற்றுவார், அவர் கொடுத்த சொல்லை அவர் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நட்பு அல்லது உன்னதமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம கண்ணதாசன் பார்த்தது. அடுத்தது திரு வி கல்யாண சுந்தரம். இவர் என்ன பண்ணியிருக்கார் பார்ப்போம். தமிழ் தென்றல் திரு வி கல்யாண சுந்தரம் 1883 1953 முடிய வாழ்ந்திருக்காரு. திருவிக்கா என சுருக்கமாக அழைக்கப்பட்ட திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் ஆவார். சென்னை காரம்பாக்கம் போரூர் அழியூர் உள்ள துள்ளம் என்கின்ற கிராமத்தில் 26/1883 பிறந்தார். அதாவது அவர் திருவாரூர் காரராக இருந்தால் கூட அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான், காரம்பாக்கம்ங்கிற இடத்துல. அரசியல் சமுதாயம் சமயம் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்ட இவர் சிறந்த மேடை பேச்சாளர். தேசபக்த நாளிதழின் ஆசிரியராக கிபி 1917 முதல் கிபி 1920 வரை பணியாற்றினார். பின்னர் கிபி 1920 நவசக்தி என்ற வார இதழை வெளியிட்டார். இதெல்லாம் திருவிக்காவை பற்றி. அடுத்தது பார்ப்போம். உடுமலை நாராயண கவி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். உடுமலை நாராயண கவி பிறந்த தேதி வந்து செப்டம்பர் 25, 1899 புவிலைவாடி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் பிறந்தார். முத்துசாமி கவிராயரின் மாணவர் இவர். திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் பயன்படுத்தியவர். இவர் திரைப்படத்துக்கு வசனம் எழுந்த ஆள் நினைக்கிறேன், அதனால தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். 1981 மறைந்தார். ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியாது. உடுமலை நாராயண கவி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் எனக்கு தெரியுது. அதனால் இதுலேருந்து கேள்வி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு கண்ணதாசனோ அல்லது காமராஜர் பற்றி வருமானு தெரியாது. பட் இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கொஞ்சம் அவ்வளோ பாப்புலரெல்லாம் கேள்வி வந்துடும். அதனால் நீங்கள் அதையும் படிச்சுக்கணும். குறைந்த மொத்தமாக 50 அறிஞர்கள் பற்றி அவங்க கேட்குறாங்க. நம்ம மொத்தமாக இந்த ரெண்டும் சேர்ந்து 20 பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். மற்ற 30 நம்ம ஆட் பண்ணிவிடுவோம், நீங்கள் உங்கள் எக்ஸாம் வரக்குள்ளே ஆட் பண்ணிவிடுவோம். அடுத்தது வள்ளலார். வள்ளலார் ஒரு பெரிய ஒரு சக்தி. அவர் யாரெல்லாம் போயிருக்கீங்க வள்ளலாரோட ஊருக்கு? ஓ, நீங்கள் தான் சின்ன குழந்தைங்க தானே, போயிருக்க மாட்டீங்க. நான் இதை வள்ளலார் ஊருக்கு போயிருக்கேன். அந்த ஊர் பேர் என்ன? பேர் கூட மறந்துச்சு, பார்ப்போம். வடலூர். அங்கே நான் அந்த வடலூர் அவருடைய அந்த இதுக்கு போயிருக்கேன். அருப்பெருஞ்சோதி வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார்.
1823 சிதம்பரம் மாவட்டத்தில் பிறந்தார். சிறுவயதில் கல்வியில் நாட்டமில்லை அவருக்கு. ஆன்மீகத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். வடலூரில் பொதுமக்கள் வழங்கிய 80 காணி இடத்தில் திருச்சபையை நிறுவினார். 6000 பாடல்களை கொண்ட திருவருட்பாவை பாடினார். 1874 காலமானார். 2007 பாரத அரசு இவரது தபால் தலையை வெளியிட்டது. இவருடைய படம் போட்ட தபால் தலையை வெளியிட்டது. இது வந்து உடுமலை நாராயண கவி என்பவர் பற்றி. சரி, வள்ளலார், வள்ளலார் பற்றி இப்போ யாரோ ஒருத்தர் படிச்சலாம். கல்யாணம் கண்ணதாசன் படிச்சிட்டோமா? படிச்சிட்டோம். கண்ணதாசன் படிச்சா சொல்லுங்க. ஆமாம், அடுத்தது திருவி கல்யாண சுந்தரம் யாரோ ஒருத்தர் படிங்க. திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல். திருவி கல்யாண சுந்தரம் யாரோ உள்ள 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 விட்டுலாம். கரெக்ட். படிங்க. அப்படி படிங்க. திருவிக்கா என சுருக்கமாக அழைக்கப்பட்ட திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் ஆவார். சென்னை காரம்பாக்கம் போரூர் அருகில் உள்ள துள்ளம் என்ற கிராமத்தில் ஆகஸ்ட் 26, 1883 பிறந்தார். அரசியல், சமுதாயம், சமயம் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்ட இவர் சிறந்த மேடை பேச்சாளர், தேசபக்தர், நாளிதழின் ஆசிரியராக கிபி 1917 முதல் கிபி 1920 வரை பணியாற்றினார். பின்னர் கிபி 1920 நவசக்தி என்ற வார இதழை வெளியிட்டார். உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி பிறந்த தேதி செப்டம்பர் 25, 1893 தொண்ணூத்தி ஒன்பதில் புவிலைவாடி உடுமலையில் பிறந்தார். முத்துசாமி கவிராயர் மாணவர். திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் பயன்படுத்தியவர். சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். 1881 மறைந்தார். ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்து வள்ளலார். அருட்பெரும் ஜோதி வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். 1823 சிதம்பரம் மாவட்டத்தில் பிறந்தார். சிறுவயதில் கல்வியில் நாட்டமில்லை. ஆன்மீகத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். வடலூரில் பொதுமக்கள் வழங்கிய 80 காணி இடத்தில் திருச்சபையை நிறுவினார். 6000 பாடல்களை கொண்ட திருவருட்பாவை பாடினார். 1874 காலமானார். 2007 பாரத அரசு இவரது தபால் தலையை வெளியிட்டது. அதுக்கு 80 காணின்னா 80 ஏக்கரா இருக்காது. அது ஏதோ ஒரு காணிங்கிற ஒரு 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்து நான் போயிருக்கேன். அதில் அது 80 ஏக்கரா உள்ள இடம் இல்லை. மேபி ஒரு 20-25 ஏக்கரா இருக்கலாம். ஸோ அதை தான் அவங்க அது 80 காணி காணின்னா ஏதோ அந்த மாதிரி இருக்கும். 1/4 ஏக்கர் அந்த மாதிரி ஏதோ இருக்கலாம். அது மாதிரி இது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இன்றைக்கி யார் யாரை பார்த்தோம்னா, ஜியு போப் அப்படிங்கிறவரை பார்த்தோம். மறைமலை அடிகள் அவங்கள பற்றி பார்த்தோம். அது கண்டினியூவேஷன். அப்புறம் காமராஜர் பற்றி பார்த்தோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தோம். வீரமாமுனிவர் பார்த்தாச்சு. கண்ணதாசன் பார்த்தோம். கல்யாண சுந்தரம் திருவிக்கா அவரை பார்த்தோம். உடுமலை நாராயண கவி பார்த்தோம். வள்ளலார் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்ன போன கிளாஸில் யார் யாரை பார்த்தோன்னு ஒரு குயிக் கிளான்ஸ் பார்க்கலாம். போன கிளாஸ் யார் யாரை பார்த்தோன்னா, முத்துராமலிங்க தேவர் பற்றி பார்த்தோம். பாவலேறு பாவலரேறு பெருஞ்சித்தரனார் பற்றி பார்த்தோம். வாணிதாசன், முத்துலட்சுமி ரெட்டி பற்றி அந்த அம்மையார் பற்றி பார்த்தோம். பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்தோம். பரிதி மேபாட் கலைஞர், நாமக்கல் கவிஞர், உடுமலை கவிஞர் மாதிரி இவர் நாமக்கல் கவிஞர். தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி பார்த்தோம். அம்பேத்கர் பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்லைடு தான் போட்டிருக்கோம். இதை இன்னொரு ஸ்லைடு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதில் ஆட் பண்ண போகிறோம். இது தவிர யார் யாரெல்லாம் உங்களை நீங்கள் யார் யார் பற்றியெல்லாம் நீங்கள் தமிழ் அறிஞர்கள் லிஸ்ட்டில் இன்னும் யார் யார் பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா பாரு, அந்த ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த வரும் கிளாஸஸில் வந்து அதை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இங்கே குழந்தைகளை எழுத சொல்லியிருக்கேன். இதெல்லாம் குழந்தைகள் எழுந்தது. குழந்தைகள்னால் 7வது, 8வது, 9வது, 10வது, 11வது குழந்தைகள் எழுதுனது தான் அப்படி போட்டிருக்கேன். நான் அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்க கூகுள்லேயே அதை பார்த்து 20 பேர் எழுதிட்டாங்க. இது வரலாம். இன்னும் நிறைய எழுத சொல்லியிருக்கேன். இனி நீங்கள் படிக்க நம்ம பார்க்க வேண்டியவங்க யார் யாருன்னா, மு மேத்தா, அவர் கோயம்புத்தூர்காரரு எங்கள் ஊர். அப்துல் ரகுமான், சிற்பி பாலசுப்ரமணியம், அவர் பொள்ளாச்சிக்காரர்.
பசுவையா, கலாப்பிரியா, ஊவே சாமிநாத ஐயர், வீரமா முனிவர், வீரமா முனிவர் பார்த்தாச்சு அப்போ அதை அழிச்சிடணும், அப்புறம் மீனாட்சி சுந்தரனார், இலக்குவனார், வையாபுரி பிள்ளை, சேதுப்பிள்ளை, அப்புறம் தாயுமானவர், ராமலிங்கடிகளார், அன்னி பெசன்ட், ராமாமிர்தம்மாள், ராணி மங்கம்மாள், வள்ளியம்மை, பெரியார், அண்ணா, தேவ நேயப்பனார், மோகனரங்கன், தருமு சிவராமு, அப்புறம் மருதகாசி, இவங்களை பற்றியெல்லாம் நம்ம இனி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தான் அந்த தமிழில் நீங்கள் வந்து 150 மார்க்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அட்லீஸ்ட் 150 மார்க்கில் நம்ம வந்து ஒரு 30-40 மார்க் கவர் பண்ண மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க, சாரி சார் ஃபார் த லேட், ஓகே பரவாயில்ல, அது மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ இலக்கியம் இலக்கணம் நீங்கள் படிங்க, நான் சொன்ன மாதிரி 6வகுப்புலேருந்து 10வகுப்பு உள்ள அந்த புக்கை படித்தனாவே அந்த இலக்கியம் இலக்கணம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் இலக்கணம் இருக்கும், நிறைய இலக்கணம் இருக்கும். அந்த இலக்கணத்தில் என்னென்ன இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? படித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இலக்கணத்தில் பிரேமி? படிச்சிருக்கீங்களா? தமிழ் ஸ்டார்ட் பண்ணல, அது படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் பார்த்தேன், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, வினைச்சொல், பெயர் சொல், உரிச்சொல், அப்புறம் வினைப்பெயர் சொல், பெயர் உரிச்சொல் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு அதெல்லாம் நான் எனக்கு பார்த்த அப்படியே நான் என்னுடைய தமிழ் கிளாஸ் தான் ஞாபகம் வந்தது. அது பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷ் சொல்கிறோம் இல்லையா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதே தான் தமிழில் அதெல்லாம் வருது. அப்புறம் வந்து ஆகுபெயர், அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்து இந்த இலக்கியத்தில் வேணால் உங்களுக்கு கஷ்டம் வரலாம், ஏன்னா திருக்குறள், நாலடியார், திருவாசகம் அப்படின்னு நிறைய வருது. திருக்குறள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 பாடலோ 10 பாடலோ அந்த மனப்பாட பகுதியில் நம்ம அது மட்டும் அதுலேருந்து வருங்கிறாங்க, சிலர் வந்து அதை விட்டு வெளியே வருங்கிறாங்க. பட் அதையாவது நீங்கள் படிச்சுங்க திருக்குறளில், அந்த என்னென்ன 5-5 5 10 இருக்கும் இல்லையா, அந்த இதை படிங்க. நாலடியாரில் முக்கியமான சிலதெல்லாம் நீங்கள் படிங்க. புக்கில் இருக்கிற படித்தா போதும், புக்குக்கு வெளியே வந்தால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்கள் புக்கில் இருக்க படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த டைம் இருக்கும். அதனால் நீங்கள் இலக்கியம் இலக்கணம் ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்துங்க. தமிழ் அறிஞர்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், நம்ம இங்கேயே அங்கேயே ஒரு கவர் பண்ணிடலாம். ஓகே, இந்த இதையே ஒரு புக்காக கூட போடலான் இருக்கோம். உங்கள் எக்ஸாம் ஜூலையில் நடக்கிறதுக்கு முன்னாடி மே எண்டுலேயே ஒரு புக்கு தயார் பண்ணி பண்ணிடுவோம், அப்போ ரெடியான உங்களுக்கு அனுப்புகிறோம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? மேனகா ஸ்ரீ, யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை பிரேமி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? எப்படி நீங்கள் இந்த ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி அல்லது ஈஸி எல்லாம் தெரியும். ஈஸி தான் அது, ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ப்ரிப்பேர் பண்ண பண்ணால் அதனுடைய தெரியும், அந்த எந்தளவு ஈஸி எந்தளவு டிஃபிகல்ட்டுங்கிறது ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரியும். இப்போ நானே இந்த தமிழ் அறிஞர்கள் நான் முதல்ல எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், அதுக்கப்புறம் சரி பார்ப்போம்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஒரு பிபிடியில் போட்டு எடுத்துடலாம்னு சொல்லி தான் அது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்க பிரேமி. சார், ஜியோகிராஃபி தான் சார் நேற்று படிச்சுட்டு இருந்தேன், பாப்புலேஷன், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் அந்த லெசன். அது பாப்புலேஷன், அது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி எல்லாமே புரியுது சார். நம்ம ஃபர்ஸ்ட் உங்க டெஃபினேஷன் அப்படி படிச்சுட்டு இருந்தோம்ல சார், டெஃபினேஷன் எக்ஸாம்பிள், இதுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல சார். இல்லை இல்லை, நீங்கள் ஒரு புக்கை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல அந்த ஜியோகிராஃபி பற்றி படிக்கும்போது அந்த ஒரு சாப்டர் மொத்தம் 5 சாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 5-6 இருக்கும், ஏதோ இவ்வளோ இருக்கிறது இருந்துட்டு போகுது. அந்த ஒரு சாப்டர் பின்னாடி சம்மரின்னு ஒன்று கொடுத்துருப்பான், கொடுத்துருக்கானா? அந்த சம்மரியை முதல்ல வாசிங்க. அந்த சம்மரியில் வாசிக்கும் போதே உங்களுக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்க உள்ள அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும், சரியா? அப்புறம் வந்து யூ கம் டு த முதல்ல சம்மரி வாசிச்சுட்டு தென் யூ கம் டு த ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பேராவை அந்த ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் பாருங்கள். ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் படித்த பிறகு தேர்டு ஃபோர்த்தால் அப்படி போகாதீங்க, தேர்டுலேருந்து அந்த டாபிக் மட்டும் பாருங்கள் முதல்ல. அந்த டாபிக் இருக்கு இல்லையா, கொஞ்சம் டார்க்காக எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை பாருங்கள். அதெல்லாம் அதை பார்த்து அதில் அது என்ன என்ன தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த கட்டம் கட்டமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, புக்குக்குள்ளே கொஞ்சம் கட்டம் கட்டமாக கொடுத்துருப்பாங்க, டேபிளோ கட்டமாக கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் நீங்கள் படிங்க, அப்புறம் நீங்கள் புக்குள்ளே படிங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப தரவாயிடும். அதே மாதிரி ஏதாவது இந்த ஒரு பிக்சர் போடுறாங்க, அந்த பிக்சரை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அந்த பாடத்துக்கும் அந்த பிக்சருக்கு என்ன சம்மந்தம் கவனிங்க. அப்படியே உங்கள் மெமரி வந்து உங்கள் மைண்டு வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிடும், ஸ்கேன் பண்ணி அது உங்கள் பிரெயினில் இருக்கிற கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுக்கும். நாளைக்கு நீங்கள் படித்தது மறந்தால் கூட இந்த பிக்சர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி பண்ணுங்கள், எல்லாமே அப்படி தான் பண்ணுங்கள். முதல்ல சம்மரி படிங்க,
சம்மரி படிச்சிட்ட அப்புறம் நீங்கள் பாடம் போனீங்கன்னா அது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்கிறோம், ரொம்ப ஈஸி தான் அது, ஒன்றும் இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். அது நீங்கள் படிச்சிங்கன்னா மேபி இந்த 9-10 அந்த மாதிரி அந்த புக்கு ரெண்டு புக் பண்ணும்போது 9 ஆரம்பிச்சுங்க, அப்புறம் கூட 10 போய்க்கலாம், இல்லை 8-9-10 ஆரம்பித்து 9 போய்க்குங்க. அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு டைம் இருக்கோ எப்படி முடியுது அப்படி பாருங்கள். 10-9-8 போக போக பல 8-9-10 போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், வில் மீட் அகெயின் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். மீண்டும் நம்ம இன்னொரு அதுக்குள்ளே நம்ம இன்னொரு 10 அறிஞர்கள் தெரிஞ்சிருவேன் நினைக்கிறேன். இல்லை அந்த வீக் டேல நம்ம வேற பார்ப்போம், இந்த வீக் எண்டில் மட்டும் இதை பார்ப்போம், சரியா? எஸ் சார். ஓகேம்மா ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.